அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் மதியம் 2 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. பருப்பு வகைகளை இருப்பு வைப்பதற்கு மத்திய அரசு கட்டுப்பாடு. விலை உயர்வு பதுக்கலை தடுக்க புதிய நடவடிக்கை. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் போட்டுக்கொண்டால் 98% உயிருக்கு ஆபத்தில்லை என்று நிதி ஆயோக் உறுப்பினர் VK பால் உறுதியளித்துள்ளார். 3வது நாளாக உயரும் தங்கத்தின் விலை. சென்னையில் இன்று சவரனுக்கு ₹40 அதிகரித்து 35,880 விற்பனை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 82 அடியாக சரிந்துள்ளது. மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. அடுத்த சில மாதங்களுக்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதில் பாஜகவிற்கு அக்கறை இல்லை என்று V. நாராயணசாமி குற்றச்சாட்டு. கனடாவை கலங்கடித்து வரும் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க நீர்நிலைகளுக்கு படையெடுக்கும் மக்கள். இராணுவ உடைமைகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பிபின் ராவத் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 உரிமைத்தொகை. இனி நம்ப வேணாம், ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. முழு விவரம் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு. ஸ்டாலின் போட்ட அடுத்த கையெழுத்து. இனி 1 பைசா கூட கிடையாது. மின் கட்டண புதிய சலுகை. முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு. நீட் ஆய்வுக்குழுவுக்கு எதிரான வழக்கு. ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சி என்று தமிழக அரசு குற்றச்சாட்டு. மார்க்கண்டேய நதியின் குறுக்கே அணை. உரிய நடவடிக்கை எடுப்பதாக துரைமுருகன் உறுதியளித்துள்ளார். கொரோனாவுக்கு எதிராக கோவாக்சின் 77.8% பலன் தரும். டெல்டா வைரஸுக்கு எதிராக 65% செயல்திறன் கொண்டது. 3ம் கட்ட ஆய்வில் தகவல். 3வது நாளாக உயரும் தங்கம் விலை. நீட் தேர்வு குறித்து பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்று L. முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முறையாக கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா இறப்பு தொடர்பாக திருத்தம் செய்ய அரசு மருத்துவமனைகளை அணுகலாம் என்று ராதாகிருஷ்ணன் பேட்டி அளித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி போட்ட இந்தியர்களை சமமாக நடத்த வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. வழக்கமான உடல் பரிசோதனை செய்து கொண்டார் முதல்வர் MK ஸ்டாலின் சென்னையில். கொரோனா மரணம் மறைக்க எதுவும் அவசியமில்லை என்று ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிழவி நியூஸோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.